வணக்கம், வெல்கம் டு வில்வா ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புளிச்சக்கீரை துவையல். புளிச்சக்கீரை துவையல் பார்த்தீங்கன்னா சுடுசாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான், வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். 20 சின்ன வெங்காயம், 10 பள்ளு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 2 கட்டு புளிச்சக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 10 மிளகாய் எடுத்திருக்கேன். ஊசி மிளகாய் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இன்றைக்கி நான் 2 மிளகாய் வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் 2 கத்திரிக்காய், அதுவும் சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். கடாயை நல்லா சூடானதுமே இது கூட 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஜாஸ்தியாக தேவைப்படும், எனக்கு நம்ம செய்கிறது வந்து துவையல், அது வந்து கெடாமல் இருக்கிறதுக்காக. கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வடித்ததுமே இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். வதங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. வெங்காயம், மிளகாய் இது அத்தனையும் நல்லா வதங்கணும்னே இது கூட நறுக்கி வச்சிருந்த கத்திரிக்காயையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கத்திரிக்காய் நல்லா ஓரளவுக்கு வதங்கினோடனே இது கூட நம்ம கீரையை சேர்த்துக்கணும். கீரை சேர்த்ததுமே எந்த தண்ணியும் விடக்கூடாது. ஒரு நல்ல தட்டில் போட்டு தண்ணி வடிகிற அளவுக்கு இந்த கீரையை வச்சுக்கோங்க. இப்போ எந்த தண்ணியும் சேர்க்காமல் எண்ணெயிலே தான் நம்ம இதை வதக்க போகிறோம். கீரை சேர்த்ததுமே கை விடாமல் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை நல்லா வதங்கி வந்திருக்கு. வெங்காயம், பூண்டு, மிளகாய், இஞ்சி இது அத்தனை கூடயும் சேர்ந்து வந்திருக்கு. எதுவுமே தீயை விடக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாமே வதக்கிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக இதில் நம்ம சேர்க்க போகிறது உப்பு. உப்பு நல்லா பார்த்து இதோட சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வெல்லம், வெல்லம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து புளிப்பு, காரம், அந்த இனிப்பு எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து கொடுக்கும்போது தனி சுவை ஒன்று கிடைக்கும். இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்கும் போது எந்த தண்ணியும் சேர்க்கக்கூடாது, இது எண்ணெயிலே நல்லா மசிஞ்சு வந்துடும். இதை அரைச்சதுமே ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகும் மிளகாயும் பொரிய விட்டு தாளிப்பை நம்ம துவையலில் ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணினீங்கன்னா நல்லா சூப்பரான வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வில்வா ஸ்பெஷலாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.